இன்னைக்கு நம்மளோட கேஸ் ஹியரிங் வந்துச்சு, அது ஆன்லைனில் தான் நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வாய்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க, ஒத்தி வைப்பு அப்படின்ற மாதிரி ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இன்னியோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் நாங்களும் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தோம், மேபி எதுவும் இல்லை. கேஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆர்குமெண்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஸோ மற்றபடி இன்றைக்கி நடந்த கேஸில் அவ்வளோவாலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஒன்றும் பேசிக்கல, தெரியலை. மதன் ப்ரோ எப்போ ரிலீஸ் வந்துடுவார் ப்ரோ? கூடிய சீக்கிரம் வந்துடுவார் ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ இயரிங் டேட்டா ப்ரோ, நான் அது முன்னாடியே சொல்கிறேன் ப்ரோ நெக்ஸ்ட் இயரிங் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போது கோர்ட்டு கேஸுன்னு வந்துட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஹியரிங் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ அடுத்த ஹியரிங் வந்து அதுவும் இன்னைக்கு ஆன்லைனில் தான் நடந்துச்சு, இன்னைக்கு வரலான்னா நான் அதை தான் அவங்க மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இன்னைக்கு ஆன்லைனில் தான் மூவ் ஆச்சு. மேபி அடுத்த ஹியரிங் ஆன்லைனா இல்லை அவுட் கோட்டான்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் மந்த்து வந்துருவாரா? அட்வொகேட்டுக்கிட்ட இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு தான் வரும், அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஓகே ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே அட்வொகேட் மூலயமா லீகலாக கோர்ட்டில் வச்சு மூவ் ஆகி போயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற நாலேஜ் என்னென்னா, நம்மளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே அவர் வெளியே கொண்டு வர எங்களால் முடிஞ்ச எஃபெக்டை நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அவங்கள நம்புறது தான் ஒரே வழி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வேணா அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். ஆமாத்தால ஹியரிங் ஓவர், இட்ஸ் ஓவர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்கில் வந்து பார்த்தோன்னா மேபி தெரியலாம், மேபி ரிசல்ட்டே கூட தெரியலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. மேபி இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வந்து இழுத்துட்டு போவாது ப்ரோ. அடுத்து வர்றதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்டு டேட் என்ன நடக்குதோ உங்கள் நாலேஜுக்கு.